கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை ஒவ்வொரு நாளும் வாஷ் அவுட், அதாவது நம்மளை சரி செய்து கொண்டே இருக்கிறது இல்லையா? நிறைய விஷயங்கள் நான் இந்த கர்த்தருடைய வார்த்தை பேசும் பொழுது என்னை நானே சுத்திகரித்துக் கொள்கிறதையும் நான் உணர்ந்திருக்கிறேன். அநேகரை மாற்றுகிற அந்த மாற்றங்களையும் நான் கண்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, தேவன் நமக்கு தந்திருக்கிற மிக உன்னதமான ஒரு உரிமை என்னன்னா, மன்னிப்பு என்னுடைய ஜென்ம சுபாவமாக மாற வேண்டும். அதான் இன்னைக்கிலிருந்து ஒரு என்னது ஒரு வாக்குறுதி நாம் எடுத்துக்கொள்வோம். நான் மன்னிக்கவே பிறந்திருக்கிறேன், மற்றவர்களை நேசிக்கவே பிறந்திருக்கிறேன். இதுதான் தேவனுடைய அன்பு. அன்பு தேவன் உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிற நோக்கமே மற்றவர்களை நேசிக்கும்படியாகத்தான். பணம் வருகிறது மற்றவர்களை கொடுக்கும்படியாகத்தான். அதிகாரங்கள் வருகிறது மற்றவர்களுக்கும் அந்த அதிகாரங்களை நாம் பயன்படுத்தும்படியாகத்தான். இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை அற்புதமாக மாறும். இன்ப காணான வாழ்க்கையைத்தான் நாம் விரும்ப வேண்டுமே தவிர, இந்த வனாந்திரமான அற்புதம் கர்த்தர் எனக்கு தந்துடுவாரா, என்னை மாத்திடுவாரா, இந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் நிரந்தரம் அல்ல. தேவன் கொடுக்கிற அந்த மகிமையான வாழ்வு, அந்த பிளஸ்டர் லைஃப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது, அதை மட்டும் நான் சொல்லுகிறேன். நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஒரு நிலை, இதில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20:21 அதிகாரம் 23 வசனம், 20:23. எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். என்ன அதிகாரம் பாருங்க! எவருடைய பாவங்களை, என்ன பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவனுக்கு என்ன அதிகாரம்? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பார்த்து கேட்டாங்க, இன்னைக்கு கேட்கவே முடியாது. என்ன பாவங்கள்லாம் மன்னிச்சு என்ன நீதிமானா மாத்திட்டாரு, கல்வாரி சிலுவையில் ஒரு பரிகாரம் நடந்து முடிந்து விட்டது, என்னை மீட்டுக்கொண்டா நான் அவருடைய பிள்ளை ஆயிட்டேன். இப்போ எனக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம் பாருங்க, சாதாரண அதிகாரம் இல்லை. சில பார்த்தீங்கன்னா பேயை துரத்துறது, அதை துரத்துறது, இதோ பண்றது, அப்படிதான் பேசுவாங்க. இங்க இது உன்னதமான ஒரு பெரிய கிஃப்டுங்க. மற்றவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னித்து விட்டால் உங்க வாழ்க்கையில இதை விட மேலான ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்காது. அது பாருங்க, மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றா. அப்போ பாவங்களை மன்னிச்சிட்டிங்கன்னா அன்பு வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க பாவங்களை மன்னிக்கிற, எனக்கு பண்ணிட்டாங்களே, எனக்கு தந்துட்டாங்களே, என்ன செஞ்சிட்டாங்களே, பேசிட்டாங்களே, இன்னும் 20 அந்த திருமணம் ஆகும் பொழுது வந்த சம்பவம் கூட இன்னைக்கும் ஞாபகம் வச்சுட்டு அவங்கள பழி வாங்குற நிலை, இதெல்லாம் பிசாசு குணங்க. தேவன் காயின் குணத்தை அங்கீகரிக்கவில்லை. காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரி, காரணம் என்ன தெரியுங்களா? அவன் கிரியைகள் பொல்லாதவைகளா இருந்தது. கேரக்டர் தான் ஆண்டவர் பார்க்கிறார். நீ செய்யற செயல் அப்புறம்தான், உன்னுடைய என்ன நினைவில் நீ செய்யற. ஒரு கரண்ட் பில்லு கட்டுறது கூட நம்ம என்ன பண்றோம், எவ்வளவு வந்துருச்சு, ஏமாத்துறாம கவர்மெண்ட் எங்க என்ன சொல்றாங்களோ என்ன பண்றாங்களோ சந்தோஷமா நீங்க செஞ்சு பாருங்க. வாழ்க்கையில் எனக்கு தந்தாதான் ஆசீர்வாதமா, இல்லை இல்லை, தராதவங்களுக்கு கொடுத்து பாருங்க, சபிக்கிறவங்களை ஆசீர்வச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை காண்பீங்க.